சென்னையில இருந்து மலையிலே ஆரம்பிச்சு 24/7 ஒரு இடத்துல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குமா, அந்த இடத்துக்கு போக போறோம். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம வால்பாறைக்கு போக போறோம், தி ஹிடன் ஜெம் ஆஃப் தமிழ்நாடு. இங்க நீங்க கரெக்டான மான்சூன் டைம்ல போயிருந்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பிளேஸ் பத்தி எப்படி போகலாம், எவ்வளவு காசுக்கு போகலாம், எந்தெல்லாம் ரூட்ல போனா நல்லா இருக்கும்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எப்போ எல்லா வீடியோலும் போடுற மாதிரி புள்ளி விவரத்தோட இந்த வீடியோலையும் நீங்க பாப்பீங்க. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க சென்னையில இருந்து வால்பாறைக்கு போறீங்கன்னா ரெண்டு ரூட் இருக்கு. சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், அத்திரப்பள்ளி வழியா போறது ஒரு ரூட். இன்னொரு ரூட் பெரம்பலூர், திண்டுக்கல், பழனி வழியா போறது இன்னொரு ரூட். இதில் அத்திரப்பள்ளின்ற ஃபால்ஸ் தான் வந்து பாகுபலியில் நம்ம பார்த்தா அந்த ஒரு பயங்கரமான ஃபால்ஸ். ஸோ அதை எப்படி விட முடியும்? ஸோ போகும்போது நாங்கள் அந்த வழியிலே போயிட்டோம். நாங்கள் நைட்டு 7 மணிக்கு தான் சென்னையிலேருந்து கிளம்பினோம். சரியான மழை, ஓட்ட முடிஞ்ச அளவுக்கு ஓட்டினோம். ஒரு 12:30 வண்டியை இப்போ ஒரு பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டி ஒரு 4 hours தூங்கிட்டு அதுக்கப்புறம் 6:00 மறுபடியும் ஆரம்பித்து 12 PM தான் நாங்கள் அத்திரப்பள்ளியே போய் சேர்ந்தோம். அத்திரப்பள்ளியில் ஒரு அடல்ட்டுக்கு 50 rupees, ஒரு காருக்கு 40 rupees. இதுதான் அத்திரப்பள்ளியோட மெயின் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து 10 நிமிஷத்துலேயே நம்ம ஃபால்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது அந்த ரிவர் ஃப்ளோவை பார்க்குற இடத்துக்கு போயிடுவோம். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா இங்கே குளிக்கலாம் விட மாட்டாங்க, ஏன்னா ஃப்ளோ பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த சூப்பரான காட்சி நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் நீங்கள் இங்கே குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சம்மர் சீசன் மாதிரி வந்தீங்கன்னா ஃப்ளோ கம்மி ஆயிரும், அப்போ நீங்கள் குளித்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே என்னோட ஃபேவரட் இது தான், இவ்வளோ பெரிய ஃபால்ஸ் தரையில் வந்து அடிக்கும்போது அதில் கிளம்புற மிஸ்ட் வந்து அப்படியே ஒரு வேவ் மாதிரி அப்படியே போகும். அது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து மெயின் வியூவே கிடையாது. இதில் ஃபுல் வியூ தெரிகிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஒரு 20-30 minutes கீழே நடந்து போகணும். அது நடந்து போகிறது இது செம்ம ஒருத்தங்க, அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்த விட்டு போக மனசே வரல. பட் ஆனால் நாங்கள் இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பி ஆகணும், ஏன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு அத்திரப்பள்ளியிலேருந்து வால்பாறை போகும்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது, அதை 6 PM கடந்துடணும், இல்லைனா விடவே மாட்டாங்க. நாங்கள் திரும்பி சுற்றிட்டு போனோன்னா ரொம்ப அதிகமாயிரும். இது வரைக்குமே நாங்கள் 655 kilometers ட்ராவல் பண்ணியிருக்கோம். டோலுக்கு மட்டுமே 1400 rupees கிட்ட பே பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டர்ன்லாம் போகிறது வந்து சாத்தியமே இல்லை. ஸோ நாங்கள் சீக்கிரம் கிளம்பி ஆகணும், அதனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கஷ்டப்பட்டு 6 PM அந்த டோலை தாண்டி வால்பாறை ரீச் பண்ணிட்டோம். நைட்டில் பெருசாக என்னால் எதுவும் ஷூட் பண்ண முடியல, சாப்பிட்டு ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. அப்படியே கோவிந்த் வசந்தோட அன்ஃபினிஷ்ட் ஹோப்னு பிரேமமில் ஒரு வயலின் பீஸ் இருக்குங்க, அதை போட்டுட்டு அப்படியே காரில் போனோன்னா என்னமா இருந்துச்சு. இப்போ நான் அது போட்டனா காப்பி ரேட் அடிச்சிருவாங்க, நல்ல நல்ல போட முடியாது மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனால் மழை 24/7 இப்படி தூறிக்கிட்டே செம்ம அப்படி ஒரு பிளிஸ்ஸாக இருந்துச்சுங்க. அந்த வால்பாறையோட அட்மாஸ்ஃபியரே அப்படியே வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ இங்கே நாங்கள் போன பிளேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன கல்லார் ஃபால்ஸ் போனோம். வால்பாறையிலேருந்து ஒரு 15 kilometers நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த சின்ன கல்லார் ஃபால்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ரம்பிக்குளம் அள்ளியார் ப்ராஜெக்ட்னு ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அது பார்க்கவும் செம்மையாக இருந்துச்சு. இதை தாண்டி தான் நம்ம இந்த சின்ன கல்லாரோட பிளேஸுக்கு போனோம். அங்கே கொஞ்சம் கார் பார்க்கிங்லாம் இருந்துச்சு. அங்கே காரை விட்டுட்டு நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம்னா இங்கே டவர் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கையில் கேஷ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சின்னதாக டீ கடைலாம் வச்சுருப்பாங்க, அங்கே கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போயிட்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
இந்த சின்ன கல்லார் ஃபால்ஸுக்கு நடந்து வர பாதை ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் சேரும் சகதியுமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இந்த வியூவை நீங்கள் பார்த்து சூப்பராக ரசிக்கலாம். பட் ஆனால் இங்கே அட்டை நிறைய இருந்தது. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும். முக்கியமாக ரெய்னி சீசனில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ரிட்டன் சின்ன கல்லார் விட்டு அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷனையும் தாண்டி நடந்து வரும்போது நிறைய இந்த மாதிரி ஆஃப் பீட் பிளேசஸ் மாதிரி உள்ளே நடந்து போகிற ஸ்டெப்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் சரி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படி போனோம். போனால் அப்படியே அந்த ரிவரோட டைரெக்டாக அந்த டேமோட கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து வர்ற தண்ணி நம்ம அப்படியே பார்க்க முடியுது. பயங்கரமாக இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே நாங்கள் போனது தான் பெரிய தப்பாயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே மழை பெஞ்சுது, அட்டைப்பூச்சி வேறு நிறைய இருந்தது. எங்கள் காலில் ஃபுல்லாக தெரியும், நாங்கள் ஷூ போட்டே எங்களுக்கு அட்டைப்பூச்சி செம்மையாக வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மோசமான சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் அட்டைப்பூச்சி கொஞ்சம் பிளட் டொனேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எஸ், இது தாங்க வால்பாறை. ஒரு சூப்பரான கிளைமேட். இதே மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் 24/7. அதில் நம்ம வந்து அப்படியே இந்த நேச்சர்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம். இதில் நாங்கள் இன்னொரு விஷயமும் பார்த்தோம். நல்லமுடி வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போயிருந்தோம். பட் ஆனால் இது ரெய்னி சீசனால் ஃபுல்லாக மிஸ்ட் கவர் பண்ணிடுச்சு. ஸோ எங்களுக்கு வியூ எதுவுமே தெரியல. நீங்கள் சப்போஸ் ரெய்னி சீசன் இல்லாமல் நார்மல் டைமில் வந்துருந்தீங்கன்னா சூப்பர் வியூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் காலையில் 6:00 எழுந்திரிச்சு போயிட்டோம். பட் ஆனால் அந்த டைம்லாம் வந்து ஆக்சுவலாக போகவே கூடாதான். ஏன்னா இங்கே எலிஃபெண்ட் அட்டாக்ஸ்லாம் ரொம்ப காமனாகவே நடக்குமா. ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. நாங்கள் லக்கியாக இருந்தனால நாங்கள் எதுவும் எலிஃபென்ட்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணல. இங்கே இவர் சொல்கிறத பார்த்தா அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அங்கே ஒரு வீடியே வந்து எலிஃபென்ட் ஃபுல்லாக அடித்து உடச்சிருச்சு. வால்பாறைக்கு வெஸ்ட்லேருந்து உள்ள வந்துட்டு ஈஸ்டில் இருக்க சின்ன கல்லார் ஃபால்ஸை பார்த்துட்டு சவுத்தில் இருக்க நல்லமுடி வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இப்போ நார்த் வழியாக போகும்போது தான் டாப்ஸ்லிப் ஆனமலை ரிசர்வ்ன்ட்டு ஒன்று பார்த்தோம். இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம இந்த ட்ரிப்லே ரெண்டே ரெண்டு இடத்துக்கு தான் என்ட்ரி பே பண்ணோம். ஒன்று அத்திரப்பள்ளி ஃபால்ஸ், அதுக்கப்புறம் இந்த டாப்ஸ்லிப்பில். முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, காரில் போனீங்கன்னா காரை விட்டு இறங்கவே கூடாது. சப்போஸ் நீங்கள் இறங்குனீங்கன்னா அதை வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யாராவது பார்த்தாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணிடவே பண்ணாதீங்க. இடத்தோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஒரு டைகர் ரிசர்வ். இது வந்து தமிழ்நாடும் கேரளாவும் கனெக்ட் பண்ண ஒரு ரிசர்வ். ஸோ நீங்கள் வந்து இன்டர்னலாகவே பார்டர் கிராஸ் பண்ணலாம். நீங்கள் இங்கே மேஜராக என்னெல்லாம் ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசன், எலிஃபென்ட், அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் லக்கியாக இருந்தீங்கன்னா டைகர் ஸ்பாட் பண்ணலாம். கூட்டமாக நிற்கிது. கடைசியான பார்த்துட்டோம். ஆக்சுவலாக இது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ப்ரொடெக்ஷனோட தான் உள்ளேயே நம்ம போகிறோம். பட் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்குது. அதுக்கப்புறம் சில பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டது தான் இது. என்னதான் நாங்கள் புலியெல்லாம் பார்க்கலனாலும் ஒரு சூப்பரான ஒரு காட்டுக்குள்ளே போன ஒரு ஃபீல் இருந்துச்சு. வித் தட் பீங் செட், என்னப்பா கணக்கு நோட் புக் எடுத்துலாமா? அத்திரப்பள்ளி வால்பாறை டாப் ஸ்லிப், 3 days 4 nights, 4 members 1 car. நாங்கள் காரில் டோட்டலாக எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1500 kilometers, 9400 rupees ஆச்சு. வால்பாறை அத்திரப்பள்ளி எல்லா இடத்துலையும் ஃபுட்டு கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு. டோட்டலாக 4 பேருக்குமே சேர்த்து 6235 தான் ஆச்சு. ஃபுட்டோட எக்ஸ்பென்ஸை மெயினாக டிசைட் பண்ணுறதே இந்த ரூம் எக்ஸ்பென்ஸ் தான். எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரூமு சீப்பான ப்ரைஸ்லேயே கிடச்சிது. ரூமோட எக்ஸ்பென்ஸ் 4 பேருக்குமே சேர்த்து ஒரே ரூம் புக் பண்ணோம். 4200 ஆச்சு. எல்லாமே சேர்த்து 19835 ஆச்சு. ப்ளஸ் ஒரு 2000 rupees டோல். ஸோ டோட்டலாக ஒரு 21835 ஆச்சு. இதை 4 பேருக்கு டிவைட் பண்ணோன்னா நம்ம 5500 குள்ளேயே 3 days and 4 nights ஆஃப் ட்ரிப்பை முடிச்சிட்டோம் கைஸ்.